நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம எங்க இருக்கோம்னா சிங்காநல்லூர், கோயம்புத்தூர் உள்ள சிங்காநல்லூர்ல உங்கள் மீனவன் மீன் கடையில இருக்கிறோம். இந்த மீன் கடைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளை தேடி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அது ரொம்ப வேல்யூபுளான சப்ஸ்கிரைபர்ஸ். அவங்க நம்மளை பத்தி சொல்ல போறாங்க. அவங்களோட சேனல் ஒன்று வச்சிருக்காங்க, ஃப்ரீடா கேன்சர் ஃபைட்டர் அப்படின்னு சேனல் வச்சிருக்காங்க. அவங்க நம்ம சேனலை பத்தியான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத நம்மள ஷேர் பண்ணிக்கிற போறாங்க, பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபிஷர்மேன் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு உங்கள் மீனவன் கம்யூனிட்டி டேப்பில் இந்த அண்ணனோட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கப்ப தான் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தேன். பார்த்ததுமே எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருச்சு இந்த அண்ணன். இந்த அண்ணன் நான் பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அதிகமாயிருச்சு. எனக்கு இன்னும் நான் நிறைய விஷயங்கள் செய்யணுங்கிறது, நம்மளும் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எனக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக வந்துருச்சு. இருந்தது கொஞ்சம், அது வந்து ரொம்ப ஒரு 100% மேலே போன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு எனக்கு அந்த டைமில். கண்டினியூவாக அந்த அண்ணன் வீடியோ எல்லாம் பார்ப்பேன். ஒரு சிரமம் பார்க்காம நம்ம அடுத்த செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காம டக்குன்னு உடனே எங்கே என்ன நடந்தாலும், மீனவர்களுக்கு என்ன நடந்தாலும் அதை போய் கவர் பண்ணுற குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த காலத்தில் அவன் பிரச்சனையை தான் சொல்லிட்டு இருப்பான், எனக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது, எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம்னு. இந்த மாதிரி ஒரு சக நண்பர்களோடையும் சக வாழ்றவங்களோடையும் எல்லாத்தோட பிரச்சனையும் எடுத்து சொல்றதுக்கு ஒரு துணிச்சல் வேணும், ஒரு நல்ல மனசும் வேணும். அது இந்த அண்ணங்கிட்ட ரொம்பவே நிறையா இருக்கு. அதை வந்து நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். கொஞ்சமாக இருந்தது, ஆனால் அதை போல்டாக செய்யக்கூடிய இது வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அப்போ இந்த அண்ணனை பார்க்கையில் நம்ம போல்டாக நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குதுங்கிறது இந்த அண்ணனை பார்த்து கற்றுக்கிட்டேன். இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், அதெல்லாம் சொல்ல தெரியல எனக்கு. என்னோட பேர் வந்து ஃப்ரீடா, அண்ணா சொல்லியிருப்பாங்க. நான் வந்து ஃப்ரீடா கேன்சர் ஃபைட்டருங்கிற ஒரு சேனல் வச்சுருக்கேன். நம்மளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிறது இந்த அண்ணனை பார்த்துமா நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். ரொம்ப நன்றி. இவங்க வந்து ஒரு கேன்சர் நோயாளி. அவங்க வந்து இந்த கேன்சருக்கு எதிராக, கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலேயே வந்து இவங்களும் நல்ல பெரிய கான்ஃபிடென்ட்டான பர்சனாக இருக்கிறாங்க. எனக்கு இவங்களை பார்த்து நிறைய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா இந்த நிலையிலிருந்து இவ்வளோ பெரிய ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேற லெவலு அந்த சிஸ்டர், வேற லெவல் சிஸ்டர் நீங்க. உங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. வாழ்த்துக்கள். எங்களோட குடும்பங்களாகிய நீங்க தான் எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கணும். நீங்க கொடுக்குற வார்த்தைகள்ல தான் எங்களுக்கு இன்னுமே நிறைய எனர்ஜி கிடைக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நாங்களும் செய்ய உறுதுணையா இருக்கும், ஒரு ஊக்கம் கொடுக்கும் இல்லைங்களா. சகோதரியை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே ஃப்ரீடா கேன்சர் ஃபைட்டர் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், நம்மளோட சேனலில் கேன்சர் ஃபைட்டர்னு உடனே கேன்சர் அப்படின்னு சோகமெல்லாம் இருக்காது. கொஞ்சம் வந்து ரியல் சேலஞ்சஸ் எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறேன், நான் தனியாகவே தான் அந்த சேனலில் நடத்திட்டுருக்கேன். கொஞ்சம் ஜாலியாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் பாருங்கள், பார்த்துட்டு என்னோட நெறிமுறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள். சிஸ்டர் எந்த ஊர் நீங்கள்? திருப்பூர். திருப்பூர். திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர். எனக்கு வேல்யூபுளான சப்ஸ்கிரைபர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அக்காவை. ரொம்ப நன்றி. எல்லாருமே வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்ப்பீங்க நான் நம்புகிறேன். அக்காவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.